வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹைபிரிட் நெல் ரகம் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து சம்பா பருவத்தில் பயிர் பண்ற நெல் ரகங்கள் பத்தி பார்த்தோம்னா, அதுல வந்து தனியார் கம்பெனியில வர்ற ஹைபிரிட் நெல் ரகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதோட பாகம் தான் இப்போ பார்க்க போறோம். என்னென்ன நெல் ரகங்கள் இருக்கு, அது வந்து என்னென்ன போகத்துக்கு பயிர் பண்ணலாம், அதோட மகசூல் என்ன, அதோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன, பூச்சி எதிர்ப்பு சக்தி என்ன, அதோட அளவு என்ன, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய குறித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைபிரிட் நெல் ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே, தனியார் கம்பெனிலேருந்து வர்ற நெல் ரகங்கள் எல்லாமே ஹைபிரிட் நெல் ரகம் தான். அதிலே வந்து தனியார் கம்பெனிலேருந்து வர்ற நெல் ரகங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பூச்சி எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா வந்து பூச்சிகளும் பெரிய அளவில் வந்து தாக்கங்கள் இருக்காது, நோய் தாக்கங்களும் பெரிய அளவில் இருக்காது, இது ரெண்டும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்தது வந்து பயிர் குத்து கட்டுறது. இந்த தனியார் நெல் ரகங்கள் எல்லாமே வந்து டில்லரிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்ட சில ரகங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எல்லா ரகமுமே வந்து சம்பாவுக்கு பயிர் பண்ண முடியாது, சில ரகங்கள் வந்து குறுவைக்கு உள்ளது இருக்குது, அதனால் வந்து அதை அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் சம்பாவுக்கு பயிர் பண்ணுற ரகங்களில் மட்டும் நல்ல டில்லரிங் வர்ற, அதாவது நல்லா குத்து கட்டுற ரகங்களாகவும், இந்த கிளைமேட்டுக்கு வந்து எதிர்த்து வளரக்கூடிய ரகங்களாகவும், சாயாத ரகங்களாகவும் இருக்கிற ரகங்களாக தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெல் ரகம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் இந்த நெல் ரகம் பயிர் பண்ணலாம், அதாவது நேரடி நெல் விதைப்பாகவும் பண்ணலாம், நடவாகவும் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் இந்த நெல் ரகத்தை வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம். இந்த நெல் ரகத்தோட மகசூல் என்ன, இது வந்து எப்படி எதிர்ப்பு சக்தி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து இந்த நெல் ரகம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பயிர் பண்ணுவீங்க. அந்த மகேந்திரா கம்பெனியில் வர்ற MPR 404 இந்த நெல் ரகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நெல் ரகத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 120 to 125 நாள் வயசு கொண்டது. இது வந்து நல்ல டில்லரிங், அதாவது நல்ல குத்து கட்டுற தன்மை கொண்டது. இது நிறையா பேர் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க, இது வந்து பயிர் பண்ண விவசாயிகளே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா குத்து கட்டுது. அதே மாதிரி வந்து நெல் சாயாது, ஓரளவுக்கு வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது. வறட்சி மாவட்டமாக இருக்கிற சில ஏரியாக்கள்லாம் இந்த நெல் ரகம் வந்து நீங்கள் தைரியமாக வந்து பயிர் பண்ணலாம். அடுத்தது வந்து நெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெல் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் குண்டு நெல் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஈல்டு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். இது எந்த பருவத்துலையும் எந்த மண்ணில் வேணாலும் இது பயிர் பண்ணலாம். இந்த ஊர் மண் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த கலர் மண் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த நெல் ரகம் வந்து ஏற்றது. அதே மாதிரி தண்ணி வந்து அதிகமாக தேவை இருக்காது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 kg வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து விதையோட அளவு எவ்வளோ தேவைப்படும்னா, 15 kg வரைக்கும் விதை தேவைப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து நடும்போது வந்து இதோட பேசிங் இடைவெளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 25 x 25 cm வந்து இடைவெளி இருக்கணும், நீளம் 25 இருக்கணும், அகலம் 25 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேப்பில் நட்டிங்கன்னா தான் இது நல்லா நம்ம சொல்கிற அந்த ஈல்டும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து டில்லரிங் குத்தும் வந்து நல்லா கட்டும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா கம்பெனிலே வருது MPR 3030 அப்படின்னு சொல்லி ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சன்னா நெல் ரகம் தான். இந்த ரகத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 125 to 130 நாள் வயசு கொண்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தூர் கட்டக்கூடியதில் இந்த ரகமும் ஒன்று. இந்த ரகத்தோட நெல் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து சன்னா ரகம் தான், ஆனால் கொஞ்சம் நெல் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீளமாக இருக்கும். இதுவும் வந்து அதிகமாக வந்து அதிக மணியும் வந்து நெல்லும் வந்து அதிகமாக பிடிக்கும் குலையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலை வந்து நல்லா நீளமாக இருக்கும், குலையை பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி பறியும் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியில் இது வந்து குலை வந்து நல்லா நீளமாக இருக்கும், மகசூலும் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து தண்ணியை வந்து அதிகமாக பாய்ச்சணும், தண்ணீர் தேவை வந்து அதிகமாக இருக்கா அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து நீங்கள் மானாவாரியில் வந்து இந்த நெல் ரகம் வந்து தாராளமாக பயிர் பண்ணலாம். இந்த நெல் ரகம் வந்து சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெல் ரகம் வந்து சாயாது. இது வந்து அதே மாதிரி வந்து இதோட இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 x 25 cm நீளம் 25 இருக்கணும், அகலம் 25 இருக்கணும். இந்த சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நீங்கள் நட்டிங்கன்னா தான் இந்த அளவு வந்து டில்லரிங் வரும், நமக்கு மகசூலும் கிடைக்கும். ஃபேஸிங் வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேஸிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், இந்த ஃபேஸிங்கை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறத. அடுத்து நம்ம பார்க்கறது கம்பெனி வந்து நிஜி வீடு. இதில் வந்து இந்த நெல் ரகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரிஷ்மா NPH வந்து 88 to 99. இந்த ரகத்தோட ஹைட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 100 to 105 cm வரும். இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 130 to 135 நாள் வயசு கொண்டது. இது வந்து நடுத்தர உருண்டை நெல் மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், BPT நெல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
இந்த நெல்லுக்கும் பிபிடி நெல்லுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. நீங்கள் இந்த நெல்லே பயிர் பண்ணிவிட்டு இது பிபிடி நெல்லுன்னு சொன்னீங்கனாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சம்பா பருவத்துக்கு மட்டும்தான் அது ஏற்ற ரகம், வேற குருவையெல்லாம் பண்ண முடியாது. அடுத்து வந்து இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 32 to 36 quintal வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னா. இதோட பேசிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 25 to 25 cm தான். அடுத்து வந்து இதோட விதை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 10 to 15 kg பர் ஏக்கர். அந்த அளவில் வந்து நாற்று விட்டாலே போதும். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க இருக்கிற ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கூர் சாதனம். ஆங்கூர் சாதனம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயிர் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம். ஆங்கூர் சாதனம் வந்து பிபிடி பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து அப்படியே வந்து ஆங்கூர் சாதனம் பயிர் பண்ணால், ஆங்கூர் சாதனம் பயிர் பண்ணிட்டு இதை பிபிடின்னு சொன்னாலும் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிபிடி மாதிரியே இருக்கும். பிபிடிக்கு இதுக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து துல்லியமாக இருக்கும். இந்த நெல் ரகத்தில் வந்து குறை நோய் இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு பெருசாக வராது. பிபிடியில் அடிக்கிற அளவுக்கு மருந்து வந்து இதில் பெரிய அளவில் அடிக்கணுங்கிறது இல்லை. இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 135 to 140 வயசு கொண்டது. பிபிடியை விட ஒரு 5 தான் கம்மி. அடுத்தது வந்து இந்த நெல் ரகம் சாயுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சாயாது. நைட்ரஜன் மட்டும் கம்மியாக கொடுக்கணும். இது வந்து நல்லா தூறு வடிக்கும், அதிகமாக வந்து டில்லரிங் வரும், நல்லா குத்துக்கட்டும். நம்ம குத்துக்கட்டும், நல்லா குத்துக்கட்டும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மகசூலில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பிபிடி நெல் மாதிரியே தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பிபிடினே சொல்லி வைக்கலாம். சம்பா பருவத்துக்கு இது ஏற்றதாகும். சம்பா பருவம் மட்டும்தான் அது பண்ண முடியும். அந்த ஆரம்பத்தில் எம்பிஆர் சொன்ன மாதிரி 3 பருவமும் பண்ண முடியாது. இது வந்து சம்பா பருவம் மட்டும்தான் பண்ண முடியும். இது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3494 kg பர் ஹெக்டருக்கு அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்கும். நெல் வந்து சாயாது. ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ விதை தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 20 to 25 kg அளவுக்கு வந்து விதை இருந்தாலே போதும் ஒரு ஏக்கருக்கு. இப்போ நம்ம சொன்ன இந்த 4 நெல் ரகமே பார்த்தீங்கன்னா, தனியார் கம்பெனியில் உள்ள நெல் ரகம், வீரிய ஒட்டு நெல் ரகம். இந்த நெல் ரகங்கள் எல்லாமே சாயாது. அதில் நம்ம முக்கியமாக ஆரம்பத்தில் சொன்னது எம்பிஆரில் 404, எம்பிஆர் 30 வந்து 3 போகமே பயிர் பண்ணலாம். குறுவை, சம்பா, தாளடி இது 3 பயிர் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த நுஜி கரிஸ்மான்னு சொல்லி நுஜிவில்ல வந்து கரிஸ்மான்னு சொன்னதும், அடுத்து வந்து ஆங்கூர் சாதனம், இது ரெண்டும் வந்து சம்பா மட்டும்தான் பயிர் பண்ண முடியும். வேற எந்த பருவமும் பயிர் பண்ண முடியாது. இது ரெண்டும் வந்து பிபிடி மாதிரி. பிபிடி இப்போ வந்து பயிர் பண்ணணும் நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு ரகத்தில் ஏதாவது ஒன்று வந்து பயிர் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த தனியார் நெல் ரகங்கள் வந்து விதை கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போன டைமே போன போகத்திலே பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் வந்து விதை கேட்டாங்க. அப்போ வந்து விதையும் பெரிய டிமாண்டாக இருக்கும். இந்த டைம் வந்து இந்த 4 விதையில் எந்த விதை உங்களுக்கு வேணுமோ தாராளமாக வந்து கீழே டிஸ்பிளேல தெரியுது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து விதை வாங்கிக்கலாம். விதை அதோட விலை எவ்வளவு அப்படிங்கிற பொறுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ அளவு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் வந்து விதை வந்து வாங்கித்தரேன். செடி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய டிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.